வணக்கம். வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி நம்ம TNPSC தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோன்னா, பொருந்தா சொல்லை கண்டறிதல் பற்றி தான் அந்த கிளாஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பொருந்தா சொல்லை கண்டறிதல் அப்படின்ற இந்த டாபிக் வந்து என்னென்னு பார்த்தோன்னா, ஸோ நாலு ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. அந்த நாலு ஆப்ஷன்லேருந்து ஏதாவது ஒரு ஆப்ஷன் மட்டும் ஆடாக வந்திருக்கும். ஸோ அந்த மூணு இதுவும் வந்து லிங்க்டாக வந்திருக்கும், ஒன்னே ஒன் மட்டும் ஆடாக வந்திருக்கும். ஸோ அதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு ஆப்ஷன் வந்து இந்த ஃபோர்த் ஆப்ஷன் இல்லை ஃபோர்த் ஆப்ஷனாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதா நம்ம என்ன சொல்கிறோன்னா, பொருந்தா சொல்லை கண்டறிதல் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து என்னென்னு பார்த்தோம்னா, முக்கண்ணிகள்னா என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் வந்து கேட்பாங்க. ஸோ அப்போ முக்கண்ணிகள்ன்றது என்ன அப்படின்னு கொடுத்துட்டு கீழே ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. மா, பலா, வாழை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நாலாவது ஆப்ஷனாக வந்து ஆப்பிள்னு ஏதாவது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கே வந்து தெரியும், முக்கண்ணிகள் அப்படின்றது மா, பலா, வாழை தான். ஸோ அப்போ அதில் நாலாவது ஆப்ஷனாக வந்து ஆப்பிள் வந்து இருக்குது. ஸோ அது வந்து இந்த முக்கணிகள்ன்றது மூணு தான், தப்பான ஆப்ஷன் வந்து எதுன்னு பார்த்தோம்னா ஆப்பிள். ஸோ அப்போ இந்த மாதிரி ஆடாக இருக்கிறது, சம்மந்தமே இல்லாமல், லிங்க்டு இல்லாமல், தனியாக இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷனை தான் நம்ம கண்டுபிடிச்சி எடுக்கணும். ஸோ அதுதான் நம்ம என்னென்னா பொருந்தா சொல்லை, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பொருந்தா சொல்லை கண்டறிதல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பொருந்தா சொல்லை கண்டறிதல் அப்படின்ற இந்த டாப்பிக்கில் சில டேர்ம்ஸ் எல்லாம் வந்துருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த கொஸ்டினை வந்து நம்ம எக்ஸாமில் வந்து கேட்கும் போது நம்ம கரெக்டாக வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ அது என்னென்னன்றதை நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். எப்படி நம்ம வந்து இப்போ முக்கணிகள் அப்படின்றது மாப்பழ வாழை அப்படின்றமோ, அதே மாதிரி ஒவ்வொரு டேர்ம்ஸும் வந்துருக்குது. ஸோ அது ஒவ்வொன்றும் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா கொஸ்டினில் வந்து நம்ம கேட்கும் போது அதை டவுட் இல்லாமல் நம்ம வந்து கரெக்டாக வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பொருள் அணி வகைகள். ஸோ பொருள் அணி வகைகள் அப்படின்றது என்னென்னு பார்த்தோம்னா ரெண்டு வந்துருக்கு. ஒன்று உவமை அணி, இன்னொன்று வந்து உருவக அணி. நெக்ஸ்ட்டு இருமை. இருமை அப்படின்றது ரெண்டு வந்துருக்குது, இன்மை, மறுமை. நெக்ஸ்ட்டு இருவினை. இருவினை அப்படின்றது என்னென்னா நல்வினை, தீவினை. நெக்ஸ்ட்டு இருதிணை. இருதிணை அப்படின்றது என்னென்னு பார்த்தோம்னா உயர்திணை, அக்ரிணை. இரு சுடர் அப்படின்றது ஞாயிறு, திங்கள். ஈரச்சம் அப்படின்றது வினையச்சம், பெயரச்சம். சீராப்புராணம் மூன்று காண்டங்கள் என்னன்னு பார்த்தோன்னா விலாதத்து காண்டம், நுபுவவித்து காண்டம், சஜிரத்து காண்டம். ஸோ இந்த மூணு தான் வந்து என்னென்னா சீராப்புராணமோட மூன்று காண்டங்கள். முக்கணி. முக்கணி அப்படின்றது மாப்பழா வாழை. முன்னீர் அப்படின்றது ஆற்று நீர், ஊற்று நீர், மலைநீர். நெக்ஸ்ட்டு முப்பால். மூன்று பால் என்னன்னு பார்த்தோம்னா அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். இது மூணு வந்து முப்பால் அப்படின்னு வந்து சொல்வோம். நெக்ஸ்ட்டு முத்தமிழ் மூன்று தமிழ் வந்ததுன்னு பார்த்தோம்னா இயர்த்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். ஸோ இது வந்து முத்தமிழ் அப்படின்னு வந்து சொல்வோம். நெக்ஸ்ட்டு முக்காலம். மூன்று காலம் வந்து எதுன்னு பார்த்தோம்னா இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஸோ இது மூணுத்தையும் நம்ம முக்காலம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு முச்சங்கம். முச்சங்கம் அப்படின்றது முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். ஸோ இது மூன்றும் முச்சங்கம் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து மூன்று முரசு. மூன்று முரசு அப்படின்றது கொடைமுரசு, படைமுரசு, மங்கள முரசு. நெக்ஸ்ட்டு மூவகை மொழிகள். மூன்று வகை மொழிகள் என்னென்னு பார்த்தோன்னா தனிமொழி, பொதுமொழி, தொடர்மொழி. ஸோ இது வந்து மூன்று வகை மொழிகள். மூன்று வண்ணம். மூவண்ணம் அப்படின்றது காவி, வெண்மை, பச்சை. ஸோ இது மூணு வந்து மூன்று வண்ணமாகும். மூவிடம். மூன்று இடம் அப்படின்றதுன்னு பார்த்தோம்னா தன்மை, முன்னிலை, படர்கை. இது மூணு வந்து மூவிடம் ஆகும். நெக்ஸ்ட்டு மூவேந்தர். மூவேந்தர்கள் நம்மளுக்கே தெரியும், சேரன், சோழன், பாண்டியன். ஸோ இது இவங்க மூணு பேரும் தான் நம்ம மூவேந்தர் அப்படின்னு வந்து சொல்வோம். நெக்ஸ்ட்டு நால் வகை சொல். ஸோ தமிழில் வந்து நால் வகை சொல் அப்படின்னு எதுன்னு பார்த்தோம்னா பெயர் சொல், வினை சொல், இடைச்சொல், உரிச்சொல். ஸோ இது மூணு வந்து தமிழில் ப்ரெசென்ட் ஆகக்கூடிய நாலு வகையான சொற்கள். நெக்ஸ்ட்டு நான்கு மறை. நான்மறை. ஸோ நான்கு மறை அப்படின்றதுன்னு பார்த்தோம்னா ரிக், எஜூர், சாமம், அதிர்வனம். ஸோ இது நாலு தான் நம்ம நான்மறை அப்படின்னு வந்து சொல்வோம். நெக்ஸ்ட்டு நான்குணம். ஸோ நார்குணம், நான்கு குணங்கள் வந்து எதுன்னு பார்த்தோன்னா அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. ஸோ இது நாலு வந்து நான்கு குணங்கள் ஆகும். நெக்ஸ்ட்டு நாற்படை. நான்கு படைகள் வந்ததுன்னு பார்த்தோன்னா தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலால் படை. ஸோ இது நாலு வந்து நான்கு படைகள் ஆகும். அடுத்து நாற்றிசை. ஸோ நான்கு திசை வந்து எதுன்னு பார்த்தோன்னா கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு. ஸோ இது நாலு வந்து நான்கு திசைகளை குறிக்கும். நெக்ஸ்ட்டு நாற்பால். ஸோ நான்கு பால் வந்து எதுன்னு பார்த்தோன்னா அரசர், அந்தனர், வணிகர், வேளாளர். ஸோ இது இவங்க நாலு பேரும் வந்து நான்கு பால் அப்படின்றது நம்ம டினோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஐம்பால். ஐந்து பால் அப்படின்றது எதுன்னு பார்த்தோம்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். ஸோ இது அஞ்சும் வந்து ஐம்பால் அப்படின்னு வந்து குறிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஐம்பெரும் பொருட்கள். ஐம்பெரும் பொருள் ஆர் பஞ்சபூதங்கள் கூட நம்ம வந்து சொல்லலாம். ஸோ ஐம்பெரும் பொருட்கள் ஆர் பஞ்சபூதங்கள் பேர் என்னென்னு பார்த்தோம்னா நிலம், நீர், காற்று, நெருப்பு, வானம். ஸோ இது அஞ்சும் வந்து ஐம்பெரும் பொருட்கள் ஆர் பஞ்சபூதங்கள் ஆகும்.
நெக்ஸ்ட்டு ஐந்து இலக்கணம். ஐந்து இலக்கணம் என்னன்னு பார்த்தோம்னா எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். ஸோ இந்த அஞ்சு இலக்கணம் தான் நம்ம ஐந்து இலக்கணம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஐந்திணை. ஐந்து திணைகள் வந்து எதுன்னு பார்த்தோம்னா குறிஞ்சி திணை, முல்லைத்திணை, மருதம் திணை, நெய்தல் திணை, பாலைத்திணை. ஸோ அஞ்சு அஞ்சு திணை தான் நம்ம என்ன ஐந்திணை அப்படின்னு வந்து குறிப்பிடுறோம். நெக்ஸ்ட்டு ஐவகை பாக்கள். ஸோ அந்த ஐந்து வகையான பாக்கள் வந்து என்னென்னு பார்த்தோம்னா வெண்பா, ஆசிரியர்பா, கழிப்பா, வஞ்சிப்பா, மருட்பா. ஸோ இது அஞ்சு பாக்களை தான் நம்ம ஐவகை பாக்கள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஐம்பெரும் காப்பியங்கள். ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்றது என்னென்னா சீவக சிந்தாமணி, சீலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி. ஸோ இந்த அஞ்சு காப்பியங்களை தான் நம்ம ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஐஞ்சிறு காப்பியங்கள்னு ஒன்று இருக்குது. ஸோ ஐஞ்சிறு காப்பியங்கள் வந்துன்னு பார்த்தோன்னா நாககுமார காப்பியம், உதயன குமார காவியம், யசோதர காவியம், சூளாமணி, நீலகேசி. ஸோ இந்த அஞ்சு வந்து ஐஞ்சிறு காப்பியங்கள். நெக்ஸ்ட்டு ஐம்பெரும் குழு. ஸோ வந்து அஞ்சு பெரிய குழுக்கள் வந்து யார் யாருன்னு பார்த்தோன்னா சாரணர், சேனாதியார், தூதர், புரோகிதர், அமைச்சர். ஸோ இவங்க அஞ்சு பேரை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஐந்து பெரும் குழுக்கள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பகுபத உறுப்புகள் ஆறு. ஸோ மொத்தம் பகுபத உறுப்புகள் வந்து என்னென்னா ஆறு வகைப்படும். அது வந்து பகுதி, விகுதி, இடைநிலை, சாரியை, சந்தி, விகாரம். ஸோ இந்த ஆறு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பகுபத உறுப்புகள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பெரும்பொழுது. பெரும்பொழுது அப்படின்றது எதுன்னு பார்த்தோன்னா கார்காலம், குளிர்காலம், முன்பனி, பின்பனி, இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம். ஸோ இந்த ஆறு வகையான பொழுதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பெரும்பொழுது அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு சிறுபொழுது அப்படின்றது காலை, நண்பகல், ஏற்காடு, மாலை, யாமம், வைகரை. ஸோ இந்த ஆறு வந்து சிறுபொழுதுகள் ஆகும். நெக்ஸ்ட்டு அறுசுவை. ஆறு வகையான சுவைகள் வந்து எதுன்னு பார்த்தோன்னா இனிப்பு, கசப்பு, புளிப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, கார்ப்பு. ஸோ இந்த ஆறு ஆறு சுவைகள் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா அறுசுவை அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஏழு வகை பெண்பால் பருவ பெயர்கள். ஸோ வந்து பெண்களோட ஏழு வகையான பருவங்களில் வந்து குறிக்கக்கூடிய பெயர்கள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி இங்கே என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண். ஸோ இந்த மாதிரி பெண்களோட பருவ வளர்ச்சியின் பெயரில் பருவ வளர்ச்சிப்படி அவங்களுக்கு வந்து செவன் டைப்ஸ் ஆஃப் பேரில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதான் வந்து ஏழு வகை பெண்பால் பருவ பெயர்கள். நெக்ஸ்ட்டு ஏழிசை. ஏழிசை அப்படின்றது ஏழு வகையான இசைகள். இசை வந்து என்னென்னு பார்த்தோன்னா குரல், துத்தம், கைக்கிளை, உலை, கிளி, விளரி, தாரம். ஸோ இந்த ஏழு வகையான இசைகளை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஏழு இசை அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கடையேழு வள்ளல்கள். ஸோ வந்து மொத்தம் ஏழு வள்ளல்கள் வந்திருக்காங்க. ஸோ அவங்கள தான் நம்ம வந்து கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ அந்த கடையேழு வள்ளல்கள் வந்து யாருன்னு பார்த்தோன்னா பேகன், பாரி, காரி, ஆய், அதிகன், நல்லி, ஓரி. ஸோ இவங்கள தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு மலரின் பருவங்கள். ஸோ மலர்களோட பருவங்கள். ஸோ வந்து ஒவ்வொரு பருவங்கள் வந்து என்ன அப்படின்றத சொல்கிறாங்கன்னா அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். ஸோ இந்த ஏழு வகையான பருவங்களை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மலரோட பருவங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அகத்திணை. அகத்திணை அப்படின்றது குறிஞ்சி திணை, முல்லை, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை. ஸோ இந்த ஏழு தான் என்ன சொல்கிறாங்கன்னா அகத்திணை அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு எட்டு தொகை நூல்கள். ஸோ இந்த எட்டு தொகை நூல்கள் அப்படின்றது நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறு நூறு, பதிற்றுப்பத்து, பரிப்பாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. ஸோ இந்த எட்டு வகையான நூல்களை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா எட்டு தொகை நூல்கள் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு எண் வகை மெய்ப்பாடுகள். ஸோ ஏழு வகை எட்டு வகையான மெய்ப்பாடுகள் வந்து என்னென்னு பார்த்தோன்னா நகை, நகைனா சிரிக்கிறது, அழுகை, இழிவலர், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை. ஸோ இந்த எட்டு வகையான உணர்வுகளை தான் நம்ம என்ன சொல்கிறோம் மெய்ப்பாடுகளை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா எண் எட்டு வகை எண் வகை மெய்ப்பாடுகள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு நவரத்தினங்கள். ஸோ ஒம்பது வகையான நவரத்தினங்கள் ஜுவல்ஸ்லாம் வந்து என்னென்னு பார்த்தோன்னா கோமேதகம், நீலம், பவளம், புஷ்பராகம், மரகதம், மாணிக்கம், முத்து, வைரம், வைடூரியம். ஸோ இந்த ஒம்பது வகையான ஜுவல்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா நவரத்தினம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு நவதானியங்கள். நவதானியங்கள் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா நெல், துவரை, பச்சை பயிறு, உளுந்து, எள், அவரை, கடலை, கொள்ளு, கோதுமை. ஸோ இந்த
ஒம்பது தானியங்களை தான் என்ன சொல்கிறோன்னா நவதானியங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பத்து பாட்டு. பத்து பாட்டு அப்படின்ற நூலு, பத்து பாட்டு அப்படின்ற நூலுக்கு இல்லை என்ன எத்தனை நூல்கள் வந்திருக்குன்னு பார்த்தோன்னா, திருமுருகாற்றுப்படை, பெருநராற்றுப்படை, சிறுபனாற்றுப்படை, பெரும்பனாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை, மதுரை காஞ்சி, நெடுநல் வாடை, குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாளை. ஸோ இந்த மாதிரி பத்து பாட்டுக்கு கீழே பத்து வகையான பாடல்கள் வந்து நூல்கள் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ இதான் வந்து பத்து பாட்டு. நெக்ஸ்ட்டு தமிழ் மாதங்கள். ஸோ தமிழ் மாதங்கள் வந்து மொத்தம் 12. ஸோ அதில் வந்து நம்ம சித்திரை ஒன்று வந்து தமிழ் வருஷம் பிறப்புன்றனால சித்திரையிலேருந்து எடுத்துக்கிறோம். ஸோ அதனால் தமிழ் மாதங்களோட வரிசையை வந்து எப்படி வரிசைப்படுத்துகிறாங்கன்னா, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. ஸோ இதுதான் இந்த 12 தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா தமிழ் மாதங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு மூவேந்தர் கொடி. மூன்று வேந்தர்களோட கொடி வந்து என்னென்னு பார்த்தோன்னா விற்கொடி, புலிக்கொடி, மீன்கொடி. ஸோ இந்த மூணு வந்து மூன்று வேந்தர்களோட கொடிகள். நெக்ஸ்ட்டு மூன்று நூல். மூன்று நூல் வந்து எதுன்னு பார்த்தோன்னா முதல் நூல், வழி நூல், சார்பு நூல். ஸோ இதுவும் இது மூணு வந்து மூன்று நூல் அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு செய்திகள் நயம். செய்திகள் நயம் அப்படின்றது சொல் நயம், பொருள் நயம், அணிநயம், கற்பனை நயம். ஸோ இந்த நாலு வந்து நம்ம செய்திகளோட நயம் அப்படின்னு வந்து குறிப்பிடுறோம். நெக்ஸ்ட்டு திருக்கடுகம். திருக்கடுகம் அப்படின்றதுல மூணு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ வந்து சுக்கு, மிளகு, திப்பிலி அப்படின்றத திருக்கடுகம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இலக்கிய வகை, இலக்கிய வகை சொல். ஸோ இலக்கிய வகையில் வந்து நாலு வகையாக சொற்களை வந்து பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல். ஸோ இந்த நாலு வந்து இலக்கிய வகையில் சொற்களை வந்து பிரிச்சிருக்காங்க, 4 types. நெக்ஸ்ட்டு சைவ சமய குறவர்கள். சைவ சமய குறவர்கள் வந்து யாருன்னு பார்த்தோன்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். ஸோ இவங்க நாலு பேரும் தான் நம்ம சைவ சமய குறவர்கள் அப்படின்னு குறிப்பிடுறோம். நெக்ஸ்ட்டு பஞ்ச காவியம். பஞ்ச காவியம் அப்படின்றது தயிர், பால், நெய், கோமயம், கோசலம். ஸோ இந்த அஞ்சு வந்து பஞ்ச காவியமாகும். ஆறு வகை தொகை. ஸோ ஆறு வகை தொகைன்றது எதுன்னு பார்த்தோன்னா வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமை தொகை, உம்மைத்தொகை, அன்மொழி தொகை. ஸோ இந்த ஆறு வந்து அறுவகை தொகைகள் ஆகும். நெக்ஸ்ட்டு ஐம்புலன். ஐந்து புலன்கள் நம்ம எது சொல்கிறோன்னா ஊறு, சுவை, ஒளி, நாற்றம், ஓசை. ஸோ இந்த அஞ்சு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஐம்புலன்கள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இது ஸோ இந்த ஐம்பொறிகள் வந்து எதுன்னு பார்த்தோன்னா மெய், வாய், மூக்கு, கண், செவி. ஸோ இந்த ஐம்பொறிகள் நம்ம இந்த ஐம்பொறிகள்லேருந்தான் இந்த ஐம்புலன்கள் வந்து தோன்றுகிறது. நெக்ஸ்ட்டு ஐந்தொகை. ஐந்தொகை அப்படின்றது முதல், வரவு, செலவு, இருப்பு, ஆதாயம். ஸோ இது அஞ்சையும் தான் என்ன சொல்கிறோன்னா அஞ்சு வகையான தொகை அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி பார்த்தது எல்லாமே வந்து என்னென்னா இந்த பொருந்தா சொல்லை கண்டறிகிறதுக்காக, அதாவது ஆடான ஒரு ஆப்ஷனை நம்ம வந்து கண்டறிகிறதுக்காக சில டேர்ம்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து என்னென்னா ரொம்ப வந்து முக்கியமானது. இதை பேஸ் பண்ணி நிறையா க்வெஷ்சன்ஸ் வந்து க்வெஸ்சன் பேப்பரில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நல்லா வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா வந்து இது வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் தான். ஸோ இதில் வந்து நம்ம வந்து மிஸ்டேக் எதுவும் வந்து பண்ணிடாமல் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நம்ம வந்து க்வெஸ்சன் வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்துருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த பொருந்தா சொல்லை கண்டறிய அப்படின்ற இந்த டாப்பிக்கில் சில இம்பார்ட்டண்டான டேர்ம்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த பொருந்தா சொல்லை கண்டறிய அந்த ஆர்ட் ஒன்னை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான எக்ஸாம்பிள் க்வெஸ்சன்ஸோடு வந்து அடுத்த கிளாஸில் உங்களை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.